அவங்களோட இன்ஹெரண்ட் கிரியேட்டிவிட்டி எல்லாம் வெளியில கொண்டு வர இடம் தான் ஸ்கூல். நம்ம என்ஹான்ஸ் பண்ற மாதிரி, ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி தான் நம்மளோட ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். டூ மச் டாக்கிங்கும் இருக்கக்கூடாது, டூ மச் இமோஷனல் டிராமாவும் இருக்கக்கூடாது. சொல்லக்கூடாது, சில விஷயங்களை நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்ன என்னோட ஆக்சுவலாக ஸ்கூல் அப்படின்றது நம்ம படிக்கிறதுக்காக மட்டும் அனுப்பலை. ஸ்கூலில் படிக்கிறதுக்காக மட்டும் அப்படின்னா எதுக்காக ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல்ஸு, ஆனுவல் டே செலப்ரேஷன், இண்டிபெண்டன்ஸ் டே செலப்ரேஷன், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ட்ராயிங் காம்படிஷன், இதெல்லாம் எதுக்காக? நம்மளோட குழந்தைங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அவங்களோட இன்ஹெரண்ட் கிரியேட்டிவிட்டி எல்லாம் வெளியில் கொண்டு வர இடம் தான் ஸ்கூல். ஆக்சுவலாக எஜுகேஷன் அப்படின்றது வந்து நம்ம பின்னாடி ஃப்யூச்சரில் வீடு வாங்க, பணம் சம்பாதிக்க, அதுக்காக மட்டும் இல்லை. எஜுகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லிவிங், அதை நமக்கு சொல்லித்தருது. இட்ஸ் நாட் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃப்யூச்சர் லிவிங். எதிர்காலத்துக்காக நம்ம படிக்கலை, டே டு டே நம்ம லைஃபை எப்படி லீட் பண்ணணுன்ற சொல்லி கொடுக்கறதே எஜுகேஷன் தான். ஒருத்தங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், யார் ஏமாத்துறவங்க, யார் நல்லவங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட பர்சனாலிட்டி என்ன, சர்வைவல்னா என்ன, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற இடம் தான் ஸ்கூல். ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும். படிப்பு 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 மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் படிக்கிறோம். அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கக்கூடாது. இப்போ சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இதில் சேர்த்து விடுவாங்க. அந்த குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸுன்றத ஒரு ஜாலியாக விளையாடும், அதுலேயும் நீ ஃபஸ்ட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதே அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸில் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிதுன்னா ஃபோர்ஸ் பண்ணலாம். நம்ம எஜுகேஷன் அந்த குழந்தையோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விட்டு அதுலேயும் ப்ரெஷர் ஏற்றக்கூடாது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியும், அவங்களோட பாசிட்டிவை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வார்த்தைகளில் தான் வாழ்க்கையே இருக்குது, வார்த்தைகளில் தான் இவன் இறைவனே இருக்கிறார். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள், இப்போ ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொருளெல்லாம் தூக்கி உடைக்கும், திடீர்னு கோபப்பட்டு கத்துறது, இரிட்டேட் ஆகிறது, இது எல்லாமே செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே, நம்மளும் அதை வேகமாக சத்தமாக பேசிடக்கூடாது. 40 வயசு தாண்டின நமக்கே மெச்சூரிட்டி இல்லாதப்ப அந்த குழந்தைங்க ஸ்கூலில் இருக்க, ஸ்கூலில் ஒரு 10வதோ 9வதோ 11வதோ படிக்கிற குழந்தைங்க, அவங்க குழந்தைங்களும் இல்லை, மெச்சூர்டு அடல்ட்ஸும் கிடையாது, அடலசன் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள சில ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நேச்சுரல் தான் அப்படின்றத குழந்தைங்கக்கிட்ட உட்காந்து பேசணும். இப்போ ஸ்கூல் போகிற குழந்தை வீட்டுக்கு வந்தோடனேவே ஃபோன் எடுத்து யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் பேசுது, ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுது, வாட்ஸ்அப் குரூப்பில் சேட் பண்ணுது, நம்மக்கிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னா ஆப்போசிட் எண்டில் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயம் அங்கே இருக்குது, அது நம்ம வீட்டில் மிஸ் ஆகுது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அந்த ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு நம்மளோட ரோல் என்ன, பேரண்டிங்கோட ரோல் என்ன, காலையிலேருந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன, உட்காந்து பேசணும். பேசும்போது எந்த விதமான கிரிட்டிசிசமும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் என்ன பேசுறான்றதை மட்டும் கேட்டுக்கணும். நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் சொல்லக்கூடாது, டூ மச் டாக்கிங்கும் இருக்கக்கூடாது, டூ மச் இமோஷனல் ட்ராமாவும் இருக்கக்கூடாது. ஸோ என்னன்றதை கேட்டுட்டு அந்த குழந்தைய நம்ம அனலைஸ் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ஏதாவது டீவியேட் ஆச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைம் ஒதுக்கணும். நம்ம எதில் வந்து நம்மளோட டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம குழந்தைங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படின்னா அவங்களுக்கான டைமை நம்ம அவங்களுக்கு குவாலிட்டி டைமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனை வச்சு தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றத டிசைட் பண்ண முடியும். அது நம்ம கிட்ஸ்கிட்ட மட்டும் இல்லை, வெளியிலையும் அப்படி தான். ஸோ குவாலிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் டிசைட்ஸ் அவர் குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம், இது மூணும் ரொம்ப முக்கியம்.
ஒரு பிரச்சனையே வீட்டில் நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை நடந்து முடிச்சா அதே செகண்டே எல்லாத்தையுமே பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் பேசணும். ஸோ கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக வீட்டில் உள்ளவங்க கிட்ட இருக்கணும். கோபம் அப்படின்றது மட்டும் ரொம்ப டாமினேட் ஆச்சு அப்படின்னா குழந்தைங்களோட எதிர்காலம் ஸ்பாயில் ஆகும். அம்மா அப்பா சண்டை போட்டுட்டே இருக்காங்க குழந்தைங்க முன்னாடினாலும் அந்த குழந்தையோட இமோஷனல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிட்டால் தான் பேரண்டிங் அப்படின்றது ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இல்லைன்னா அதுவே வந்து வியாதிக்கு துணை போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே எபிடமிக் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ். முதல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் இறந்து போகிறாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் பேப்பரில், காலரால இவ்வளோ பேர் இறந்து போனாங்க, டிபியில் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படின்னு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் தான் நிறைய பேர் இறந்து போனாங்கன்னு படிப்போம். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சடன் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கேன்சர், அதுவும் குழந்தை பருவத்திலேயே கேன்சர், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸோட எபிடமிக்காக நம்ம வந்து வேர்ல்டு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆனது தான், நம்மளோட இமோஷனல் ஹெல்த் அஃபெக்ட் ஆனது தான், நம்மளோட ஃபுட் கல்ச்சர் மாறினது தான், நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறினது தான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணணும். ஹெல்த்தை வந்து ப்ரியாரிட்டி லிஸ்ட் நம்பர் ஒன்ல நம்ம வச்சோம்னா தான் எப்போதுமே நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, பேரண்டிங் அப்படின்றது ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம குழந்தைங்க தான் நமக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த குழந்தை செல்வம் கிடைக்காம இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு நாள் பேசுனீங்கன்னா தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தான். அந்த பேரண்ட்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த கப்புள்ஸ் வந்து அந்த பேரண்டிங் அப்படின்ற ரோல் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நமக்கு கிடைச்ச குழந்தைங்களை நம்ம எப்படி பார்த்துக்கணுன்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு காய்களை நகர்த்தணும். அப்போ தான் அடலசன் குரூப்பில் உள்ளவங்கள நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும்.